மறுபடியும் தென்சென்னையில் நிற்கிறீங்க, எப்படி இருக்கு களம், போய் பார்த்தீங்களா களம் எப்படி இருக்கு? தொடர்ந்து மக்கள் பணி ஆட்டிட்டு இருக்கோங்க. 2019 நாடாளுமன்றத்தில் இதில் தோல்வியுற்றாலும் சரிங்க, பதவி இருக்கோ இல்லையோங்க, நம்ம தொடர்ந்து கழகத்தின் சார்பாக கழகப்பணி மக்கள் பணி என தொடர்ந்து நாம் செயல்பட்டுருக்கோம். உதாரணம் சொல்லனா 2022 மாண்டஸ் புயல் வந்தப்போ நொச்சிக்குப்பம்லேருந்து ஆரம்பித்து ஊத்தண்டிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் அனைத்திற்கும் சென்று இந்த திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் வரவே இல்லைங்க. அந்த காலகட்டத்தில் நான் ஒவ்வொரு கிராமமாக சென்று அவர்களுடன் உற்றத்தோழனாக இருந்து நடவடிக்கை எடுத்தேன். அதனால் களத்தை பொறுத்தவரையில் ஏடிஎம்கே சார்பாக நான் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடப்பட்டு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. களம் எங்கள் சார்பாக மிகப்பெரிய ஆதரவு கண்டிப்பாக இருக்கின்றது. அதனால் களம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்கொள்ளுங்க, மக்கள் விரோத நடவடிக்கையில் அதிகமாக ஈடுபட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய உயர்வு காரணமாக, பால் விலை உயர்விலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு காரணமாக ஒட்டுமொத்த அதிருப்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வாங்கியிருக்கிறது. அதனால் ஒரு பக்கம் திமுக அரசு மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய செயலின்மை, அதெல்லாம் மக்கள் சீர்தூக்கி பார்த்து அதன் வாயிலாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. 2019 தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் இருந்தது உங்களுக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியினருக்கும். அங்கே குறிப்பாக சொல்லணும்னா மக்கள் நீதி மையம் அங்கே கிட்டத்தட்ட 135,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இந்த முறை மக்கள் நீதி மையம் வந்து திமுகவை ஆதரிக்கும் போது எப்படி அந்த களம் மாறி இருக்கு, இந்த வெற்றி சாத்தியமாகும்னு எப்படி நினைக்கிறீங்க? அந்த 1.5 லட்சம் வாக்கு திரும்ப திமுகவுக்கு போச்சுன்னா கூட மார்ஜின் இன்னும் அதிகமாகுமே தவிர எப்படி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி 2019 பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்தோம். தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை இருந்தது, அது ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது. மக்கள் நீதி மையம் அப்போ தான் ஒரு புது என்ட்ரண்ட்டாக அப்போ இருந்தாங்க. ஸோ மக்கள் அதனால் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க வாக்குகளை செலுத்தினார்கள். ஆனால் மக்கள் நீதி மையம் 2019 ஆளைக்கான எங்களுடைய தொகுதியில் ஒரு செயல்பாடு கூட இல்லை. ஒரு கட்சி ஒரு மோசமான நிலைக்கு சென்றிருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் தொடர்ந்து தேர்தல் அரசியலை மட்டுமே செய்யக்கூடிய கட்சியாக அந்த கட்சி இருந்தது. மக்கள் பணி எந்த விதத்திலும் செய்யலை. அவங்க சார்பாக ஒவ்வொரு வார்டில் கூட அவங்களுக்கு உறுப்பினர்கள் இல்லை, செயல்படுவதற்கு செயல் வீரர்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி வளர்ச்சி பெறவில்லை. எந்த மக்கள் நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால மக்களே மறந்துட்டாங்க. அதனால் இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது மக்கள் நீதி மையம் 5 வருஷமாக நாங்கள் பார்க்கவே இல்லையே என்ற விதத்தில் தான் மக்கள் வந்து அதை பற்றி திங்க் கூட பண்ண மாட்டாங்க. தென்சென்னையை தாண்டி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். வேட்பாளர் பட்டியலை 2 கட்டமாக வந்து வெளியிட்டிருக்கீங்க. அந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது பெரிய அளவுக்கு உங்களை தவிர பெரிய அளவுக்கு அதில் வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள் தான் நிறையா இருக்காங்க. நிறைய புதுமுக வேட்பாளர்களுக்கு வந்து இந்த முறையை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது என்ன வியூகம், புதுமுக வேட்பாளர் இவ்வளோ பேர் இந்த வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? பாருங்க, எப்பொழுதுமேங்க நாங்கள் வந்து பேசிக்காகவே ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா, ஒரு மக்கள் பணி செய்யணும்னா விளம்பரப்படுத்திட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நானும் நாடாளுமன்ற உறுப்பினராக 2014-2019 சைலண்ட்டாக நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங் 140 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்துங்க. சைலண்ட்டாக இஎஸ்எஸ்சி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி 250 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட்ஸை வாங்கி உண்டான நடவடிக்கை எடுத்தேங்க. சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டங்கள்லாம் டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம் 8 கோடி 9 கோடி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற அனைத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கொண்டு வந்தேங்க. இது எதுவுமே விளம்பரப்படுத்தலைங்க. 2019 நான் நிற்கும் போது தான் முத தடவை வந்து மக்களுக்கு வந்து, அதே மாதிரி நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொன்னது, இத்தனை பண்ணியிருக்கேன் அதனால் வாக்கு கொடுங்கன்னு. ஸோ இந்த அடிப்படையில் தான் கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் மக்கள் பணி இரவு பகராமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க லைம்லைட்டில் இல்லை என்பதற்காக அவங்க சாதாரண ஆளுன்னு நம்ம எடை போட்டுருக்கூடாதுங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் எத்தனையோ விதத்தில் எத்தனையோ நபர்களுக்கு அவங்களால் முடிந்த உதவியெல்லாம் செய்திருக்கின்றனர். கழகம் அவங்களையெல்லாம் இவங்கள்லாம் நிறுத்தினா மக்கள் செல்வாக்கு அந்த லோக்கலில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு அவங்க யாருன்னு தெரியாதுங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து அந்த தொகுதியில் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மக்கள் பணியில் சிறு சிறு அளவிலே அவங்களாம் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள். என்ன குறுக்கீடுனா, நீங்கள் நிறைய புதுவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா இருக்கல, நிறைய புது புதுமுகங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணுன்றதுலயும் எனக்கு மாற்றங்கள் இல்லை. ஆனா அதிமுக இப்ப இருக்கிற நிலைமையில அதிமுக 2வது இடத்துக்கு வருமா, 3வது இடத்துக்கு போகுமா, இல்ல வெற்றி பெறுமான்னு இப்படி பலவிதமான கருத்து கணிப்புகளா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் போது ஒரு ரிஸ்க் எடுத்த மாதிரி தெரியலையா? ராமநாதபுரத்துல வந்து திரு அன்வர் ராஜா வருவாரு, கரூர்ல விஜயபாஸ்கரை போட போறீங்க, சேலத்துல செம்மலையை போட போறீங்க, இப்படி எல்லாம் லிஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மாதிரியான ஒரு நட்சத்திர வேட்பாளர் அந்தஸ்துல இருக்கிற ஆட்கள் யாருமே இல்லாதது ஏன், இல்ல அவங்க போட்டியிடம் முன் வரலையா? எங்கள் கட்சியை போல் எப்பொழுதுமே எங்கள் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது.
நாலாம் அவன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 26 வயசில் நான் படிச்சுட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, தென்சீனி தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க. நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் விருப்பமனு கூட போடலைங்க, ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எந்த ஒரு பார்ட்டியும் தமிழ்நாட்டில் செய்யாத அளவுக்கு ஒரு 25 வயசு முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் நிற்க வச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய பார்ட்டி எங்களோட பார்ட்டி புதுமுகம் இருந்தாங்க, புரட்சி தலைவர் சொன்னீங்க. அந்த ஒரு யங்ஸ்டர் யாருக்குமே தெரியாது. அந்த யங்ஸ்டர் நான் பாட்டு நான் ரத்த தான முகாம் பண்ணுவேன், மருத்துவ முகாம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கட்சி சார்பாக கொடுக்கின்ற பொழுது தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வாட்டர் வித்தியாசத்தில் நான் வந்து வெற்றி பெறுறேன். நீங்கள் சொல்கிறீங்க புரட்சி தலைவர் அவர்களுக்கு போட்டாங்களா, ஜெயலலிதாவுக்கு? புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் விழுந்தது அந்த வாக்கு. அதே போன்று தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியை வந்திருக்கக்கூடியவர். எங்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவராக நம்முடைய எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள் இருக்கின்றார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் அவருடைய 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கின்றார். விவசாயிகள் காப்பாளராக அவர் இருக்கின்றார். இதெல்லாம் மக்கள் இடத்துல நன்றாக எடுத்து உடைக்கப்பட்டிருக்கு, அவங்களும் நன்றாக புரிந்திருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் வந்து நம்பிக்கையாக இருக்கோம். முதல்ல கட்சியாளுங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்கங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் யார் லீடராக இருக்காங்களோ இல்லையோ மக்கள் பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய இயக்கம்.